வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் 2019 கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை பார்ப்போம். ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலை 30% அதிகரித்ததால் விற்பனை 40% குறைந்தது, எனவே வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ வந்து நாம் வந்து இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் அதிகரித்தது வந்து இன்க்ரீஸ் ஐ அப்படின்னும், குறைந்தது வந்து டிக்ரீஸ் டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து ஏற்கனவே வந்து படிச்சுருந்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஃபார்முலா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்க்ரீஸ் ப்ளஸ் ரெண்டுமே, அதாவது ரெண்டு வேல்யூமே இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஒன் ப்ளஸ் இன்க்ரீஸ் டூ ப்ளஸ் இன்க்ரீஸ் ஒன் இன்ட்டு இன்க்ரீஸ் டூ டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒன்று அதிகரித்து ஒன்று குறைந்தா, ரெண்டுமே குறைந்தா, இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஒரு ஃபார்முலா இதுக்கு படிக்க தேவையில்ல, ஒரே ஃபார்முலாவே நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ப்ளஸ்ஸு டிக்ரீஸ் ப்ளஸ் ரெண்டுத்தையும் கூட்டுட்டோம் ப்ளஸ் இன்க்ரீஸ் இன்ட்டு டிக்ரீஸ் டிவைடட் பை 100 போட்டிருக்கோம். இப்போ இதே ரெண்டு வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகுது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, அப்போது ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ ஒன் இன்ட்டு ஐ டூ டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுக்கலாம். ரெண்டுமே குறைஞ்சிருக்கு அப்படின்னா டி ஒன் ப்ளஸ் டி டூ ப்ளஸ் டி ஒன் இன்ட்டு டி டூ பை 100 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நாம் வந்து இங்கே ப்ளஸ் மட்டுமே வச்சுக்கிறோம், ஆனால் இன்க்ரீஸ்க்கு ப்ளஸ் ப்ளஸ் வரணும், டிக்ரீஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் சிம்பிளை கம்பல்சரி ஆட் பண்ணணும். ஸோ மைனஸ் போடும்போது தான் உங்களுக்கு ஃபார்முலாவில் ஒரு சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இங்கே நம்மளுக்கு இன்க்ரீஸ் எவ்வளோனா 30 கொடுத்துருக்காங்க, டிக்ரீஸ் வந்து -40 கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸை வந்து இதில் நம்ம சப்மிட் பண்ணுவோம். இன்க்ரீஸ் வந்து எவ்வளோனா 30%, டிக்ரீஸ், அதாவது விற்பனை குறைந்தது 40%. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கம்பல்சரி -40 போட்டுக்கோங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஃபார்முலாவில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஐ மைனஸ் டி மைனஸ் ஐ இன்ட் டி பை 100 போட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலா மெமரைஸ் பண்ணி போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து வெறும் 40 போட்டுக்க வேண்டியது தான். ஆனால் நீங்கள் ப்ளஸ்ஸுன்னு ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஒரே ஃபார்முலாவே வந்து ரெண்டுமே இன்க்ரீஸு, முதல்ல இன்க்ரீஸு ரெண்டாவது டிக்ரீஸு, அப்புறம் முதல்ல டிக்ரீஸு ரெண்டாவது இன்க்ரீஸு, அப்புறம் ரெண்டாவது ரெண்டுமே டிக்ரீஸு அப்படிங்கிற நாலு வகையான விஷயங்களுக்கும் இந்த ஒரே ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கம்பல்சரியாக என்ன வந்து டிக்ரீஸ்க்கு -40 அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ இன்க்ரீஸ் இங்கே 30, டிக்ரீஸ் -40 டிவைடட் பை 100 போட்டுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகும். அதே போல் இங்கே இருக்கிற வேல்யூஸ் மல்டிப்ளை ஆகும்போது இங்கே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளும் இந்த மைனஸ் சிம்பிளோட மல்டிப்ளை ஆகும்போது அதுவும் மைனஸ் ஆகிடும். அப்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக 30 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 40, இங்கே இருக்கிற ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 30 இன்ட்டு 40 டிவைடட் பை 100 வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம வேல்யூ நம்ம வந்து அப்படியே இதை கழிக்க வேண்டியது தான். 30 மைனஸ் 40 வந்து -10 ஆகிடும், -10 ஆகிடும். அப்புறம் வந்து 30 இன்ட்டு 40 டிவைடட் பை 100 வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோஸை நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். இங்கே இருக்கிற கீழே ரெண்டு ஜீரோஸ் இருக்குது. ஸோ மேலே இருக்கிற ரெண்டு ஜீரோஸ், கீழே இருக்கிற ரெண்டு ஜீரோஸ் கேன்சல் பண்ணிட்டேன்னா 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 3 இன்ட்டு 4 12 வரும். ஆல்ரெடி இங்கே -10 இருக்குது. ஸோ -10 -12 வருது. ஸோ -10 ப்ளஸ் -12 ரெண்டுத்தையும் கூட்டுற மாதிரி ஆகுது, ஏன்னா ரெண்டு பக்கமே சிம்பிள் மைனஸாக இருக்குது. அப்போது நம்ம இதை கூட்டணும். கூட்டும்போது -22 கிடைக்குது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, 22 அப்படின்னு இங்கே பாருங்கள், 22% குறைவுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மைனஸ் சிம்பிள் என்ன இங்கே டினோட் பண்ணுதுன்னா குறைவுங்கிறத தான் டினோட் பண்ணுது. இப்போ இதுவே ப்ளஸில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது 22% இன்க்ரீஸ், அதாவது 22% கூடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து ஆப்ஷன் டி 22% குறைவு என்பது சரியான விடை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.